எப்படி இருந்தேனா இந்த வீடியோ முடிவில் பாருங்கள் எப்படி ஆகிட்டேனா அப்படின்னு ஆக போகுது. பார்த்தீங்கன்னா தங்கங்களா எல்லாம் டிஃபாலியேட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கொடுமைனா அழகு 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 பூவெல்லாம் நான் கட் பண்ணி போட வேண்டியிருக்கே. எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு புதுசாக இப்போ தான் நீங்கள் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சேலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த தப்பை பண்ண வேண்டான்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தயவுசெய்து வந்து நீங்கள் அந்த பூக்களையோடையும் அந்த இலையோடையும் அனுப்பாதீங்க. ஒன்ஸ் ரீபாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த டீஃபாலியேட் பண்ணி தான் வந்து நீங்கள் இதை அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பியூட்டிஃபுல் 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 ஃப்ளவர்ஸ்னாலும் வேறு வழியே இல்லை, இவங்க எல்லாரையும் நம்ம பூவையும் இதையும் நம்ம கட் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ இந்த வீடியோவில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு இந்த மாயா இருக்குது பாருங்களேன், செம்ம மாயா. இதை நிறைய பேர் வந்து கேட்டு இது பண்ணாங்க, பட்டு சூப்பராக வந்து ஒருத்தவங்க தட்டி தூக்கினாங்க. அது மாதிரி இந்த பிளாக் ஃபெராரி நிறைய வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, எனக்கு கமெண்ட்டில் சொல்ல முடியலை. இந்த சண்டே இன்றைக்கி சேல் கொடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி நான் கொடுக்க முடியலப்பா, கொடுக்காமல் முடியலை, என்னால் நிறைய விசேஷங்கள் இருந்ததுனால வெளில போக வேண்டிய போச்சு. அதனால் இது பண்ணலாம். சோஃபியா ஸ்டீஃபன் விலாக்லேயும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுவோம் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி டெல்டா இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதை கட் பண்ணி போடும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை, இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் வந்து வேறு லெவல், அப்படியே கருப்பாக இருக்கும். ஆ, ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுங்க கமெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி கலரு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரு அப்படின்னு வந்துருந்துச்சு. காஃபி கலந்த பிளாக் இருந்தது சோல்ட் அவுட்டு, திரும்ப பூத்ததுன்னா பார்ப்போம். அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் பதில் சொல்லவே முடியாது உங்களுக்கு அந்த இதில், அதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அது கமெண்ட்டை விட அது ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது அங்கே வந்து நீங்கள் கேட்கலாம். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறத எப்பயுமே நான் சொல்கிறேன், என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சேல் காமனாக போடும்போது அதிலேருந்து புக் பண்ணி வாங்கினா தான் உண்டு. கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பூவை மட்டும் கட் பண்ணுங்கள். இந்த மொட்டு வேணா இருக்கட்டும், இந்த மொட்டு வேணா இருக்கட்டும், கட் பண்ணும்போது தயவுசெய்து இந்த மொட்டை மட்டுமாவது ஏன்னு கேளுங்களேன். அவங்க கையில் போய் கிடைக்கும்போது அவங்க கட் பண்ணிடுவாங்க, என் தங்கங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் மொட்டு இருக்கட்டும், பூவை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்ல, க்யூட் இல்லை, க்யூட் 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 க்யூட்டு. இதெல்லாம் அல்டிமேட் கலர், அல்டிமேட் கலரு. மா எப்போம்மா சேல் கொடுத்த, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு வந்து மெசேஜஸ் இன்னும் நிறைய பேரை நான் சேவ் பண்ணலை. எனக்கு தான் சொல்கிறேன் நாலு இது, கடைத்தரப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு வளைகாப்பு, இன்னொரு அதான் எல்லாருமே ஃபங்க்ஷன் போட தான். நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு 150+ மெசேஜஸ் வந்து சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கன்னு வந்திருக்குது. அதை இன்னும் நான் சேவ் பண்ணலை, ரெண்டு மூணு பேர் காலே பண்ணிட்டாங்க. இதுதான் நான் சேவ் பண்ணுறேன் நான். அந்த மாயா ஆனால் வேறு லெவலுங்க, அந்த அழகி பா கலரை பாருங்களேன், ரோஸே தோத்துரும் போல். இதெல்லாம் இப்போ வந்து இது பண்ண தானே போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் பிளக் பண்ணி நான் எடுக்கிறேன். ஆ அப்படின்னா என்னங்க, இல்லை இல்லை சண்டை சொல்லலை, ஏ அழகில் ஆ அழகில் இங்கே பாருங்கள், ஏ க்யூட் 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 க்யூட். ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கனே, நீ என் பேரை சேவ் பண்ணலாமேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. என் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனு. எங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு முத்திருச்சுடாங்கிறார் அவர், அது என்றைக்கோ முத்திருச்சு. என்றைக்கு இந்த அடிநீத்து மேலே காதல் கொண்டனோ அன்றைக்கே வந்து எனக்கு முத்திருச்சுன்னு எனக்கே தெரியும். ஏதில் இந்த சீடு இதை பற்றி நான் 4-5 வீடியோ சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவில் எந்த இடத்துல என்ன ட்விஸ்ட்டு வரும்னே நம்மளுக்கே தெரியாது அப்படி, ஏன்னா எதுவுமே எடிட் பண்ண மாட்டோம் நம்ம, அதுதான் நம்ம ஸ்பெஷலு. போகிற வாக்கில் ஒரு வீடியோ அவ்வளோவே தான். ஆமாம், தரையில் பார்க்குறதெல்லாம் தரையில் பார்க்குறீங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் ஆ வால்டைன்ஸ் டேக்கு. எங்கள் மாமா இங்கே பாருங்கள், மாமா மாமா ப்ரப்போஸ் பண்ணுங்க மாமா, இதை வச்சு தான் ப்ரப்போசல் டேங்கிறாங்க. அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க மாமா. ப்ளீஸ் மாமா டெய்லி ப்ரப்போஸ் பண்ணுறது இல்லை மாமா. மாமா இந்த ரோஸ் இது எனக்கு ரொம்ப ஆண்டாசி. இது காம்போவில் 990 காம்போவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 990 காம்போவில் அந்த ஃபஸ்ட்டு காம்போ எடுத்த ஆளுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸோ தெரில. இது மட்டுமே 750-850 கொடுத்தாலும் வந்து கிடைக்காது, அப்படியே ஒரு அழகி கலர் இது. ஏன்னா பிளான்ட் சைஸும் அந்த மாதிரி. இதோட பூ எங்க காம்போ 1 பாருங்களேன், அதில் செடி நம்ம அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்டில் காம்போ பண்ண, அதாவது சாம்பிள் வீடியோஸ், எப்படி நான் சேல் கொடுக்குறேன் அப்படிங்கிற சாம்பிள் வீடியோ தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்மாடி இங்கே பாருங்கள் இந்த ரெட்டும் இந்த இதுவும் எப்படி இருக்கு. நான் ரோஸ் ரோஸு ரோஸு இங்கே பாருங்கள் இந்த ரோஸு அச்சோச்சோ
அங்கேருந்து எங்கள் மாமா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்காரு, ஒன்று ஒன்றா தூக்கி தூக்கி போட்டு. ஏங்க ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? ஒன் மோர் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்ருக்காரு. காசாபணமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, அடுத்து நம்மளோட சுவாசிக்கம், நம்மளோட சுவாசிக்கம் சுவாசிக்கம். ஏ என்ன இங்கே இருக்க சுவாசிக்கம் வச்சா முடியாது இங்கேருந்து. வேற லெவல், வேற லெவல். ஆமாம், அந்த பிளாக் ஃபயர் அதை தூக்கி போடுமா? இது தாங்க கொடுமை. நான் ஒன்று எடுக்கணும்னு வருவேன் வீடியோ, நம்ம வீடியோ எதையோ நோக்கி போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம தங்கங்களுக்கு என்னென்னா, ஐயோ வீடியோ முடிஞ்சிருச்சா சிஸ்டர் அப்படின்னு வேற வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு இந்த ரொம்ப ஜோடனை பண்ணி ஜிகுனா வேலையெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி பண்ணுறதெல்லாம் ரியாலிட்டி தான் பிடிச்சிருக்கு தங்கங்களுக்குங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஏ வாட் ஆர் யூ டூயிங்? மாமா இது எதில் இருந்துச்சு? இது என்னங்க, இது நான் சேலு கொடுத்ததானு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எதில் இருந்து மாமா எடுத்தீங்க? எதில் இருந்து எடுத்தாரு? இதுதான்ப்பா தமிழச்சி கார்டன், இதுதான் தமிழச்சி கார்டன். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஸோ கம்ஃபர்டபுள்மா எனக்கு உங்ககிட்ட வாங்குறதுல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கும் அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டை படித்தோன்னே. இது என்னங்க, இது கருப்பு கேட்டிங்களே யாரோ, கருப்பு இது இது மாதிரி தான் இருக்கும். கருப்பு கருப்பின்னா லகே. ஏய் சந்துப்பா, சந்து சாக்கில் சிந்து பாடக்கூடாது தங்கம். மாமா வேறு கலர் கொடுங்க மாமா. போங்கப்பா, நான் அந்த சீடு வீடியோ இதில் பண்ண முடியாது, நான் ஒன்லி இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். சாம்குட்டி அந்த ரெண்டு பூவையும் பெரியடா. ஆ அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணடா, ஐ லவ் யூ அப்படி சொல்லு. எஸ் மை டியார் தங்கம், எப்படி இருக்குடா சாம்? எல்லாத்தையும் விட இந்த ரெட்டு வேற லெவல்டா. ஐ திங்க் ராதிகா மேம் தான் இது புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ராதிகா சரத்குமார் மேம் நினச்சிடாதீங்க, இவங்க ராதிகா மேம் இன்னொருத்தவங்க, அவங்க தான் இதை புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுதான் ஐயோ அல்டிமேட் ரோஸு, ரோஸு ரோஸு. என்னடா சாமி, ஆ கான்ட்ராஸ்டாக வைடா சாமி. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் மூளை எங்கடா இருக்குது? வீடியோ ஒன்று பண்ண வந்து கடைசியாக உடம்பு பூரா மூளைடா உங்கள் அம்மாவுக்கு. வேறு லெவல்டா, வேறு லெவல்டா. இந்த மாதிரிலாம் யாராவது வீடியோ பண்ணியிருப்பாங்க என்ன மாமா? கொலையா கொல்றமா நீ? ஆனா அத முதல்ல புரிஞ்சுக்கமாங்கறாரு. வீடியோ போறேங்கற பேர்ல உங்களுக்கு புரியதா இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்கே ஓகே, அதுக்கு நீ சாகுறங்கற மாதிரி வீடியோ போடுறீங்க. சாவுங்க அப்படிங்கற வீடியோ பார்த்து சாவுங்கன்ற மாதிரி வீடியோ பண்றேன் நான். டேய் நிப்பாட்ட சொல்ற அந்த காத்தை. சமாதானம், இந்த வெல்ல போ. நம்ம என்னைக்கு மாமா சண்டை போட்டா நம்ம சமாதானம் ஆறதுக்கு சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. சூப்பர்மா, ஏதோ ஒரு படத்துல சொல்வாங்க. ஏங்க சண்டை போடுவீங்களா உங்களுக்கு? உங்கள் ஒய்ஃபோட சண்டை போடுவீங்களா நீங்கள்? எங்கிட்டுங்க சமாதான கொடியை எந்த நேரமும் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சா எப்படிங்க சண்டை போடுறது? என்னங்க சார்? சரி சரி, அதெல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் ஒன்றே ஒன்று, சாதாரணமாக என்னோடய ஹாபிக்குன்னு ஸ்டார்ட் பண்ணதை இந்த மனுஷன்தான் ஒன்றுமே சொல்கிறதில்ல. அப்போல்லாம் எப்படின்னா, அம்மாமா அந்த செடி இது வாங்கிக்கிறேன், இது ஒரு இவ்வளோ ரேட்டு அவ்வளோ ரேட்டு, ஓகே 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 அப்படின்பாரு பார்த்துக்குங்களேன். பட் ஒரு கட்டத்தில் நான் இது சேலுன்னு ஸ்டார்ட் பண்ண நல்லா இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கே ஆச்சரியம், என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு கொடுத்த சுதந்திரம்னு வந்து நான் நினைக்கிறேன் அது. ஐயா அழகாக இருக்கு மாமா, எடுத்து விடுங்கம்மா இன்னும் கொஞ்சம். சில பேர் வந்து என்ன தெரியுமா, உங்கள் மாமாவை ஏமா இவ்வளோ வேலை வாங்குறேன், உங்கள் மாமாவை ஏமா இவ்வளோ வேலை வாங்குறேன். நான் கூட ரைமிங்காக பேசுறேனே, நீ மாமா மாமானே மாமாவை கோமா வைக்கிட்டேன். சமடா நீ, ரோஸு போஸு, வெரி குட். குடும்பமே இப்படி இடம் இருக்கணும். சாம வேற ஒன்று கூட சாம இந்த பக்கம். ஓ சூப்பரா சூப்பரா. நேற்று பாவம் ஒருத்தவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, பட் ஐ கான்ட் கிவ் அவுட்லைன், அவுட்லைன் டார்க் பிங்க். சாம நம்ம தமிழ்ச்சி கடற்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குடா, என்னடா காப்பிரைட் வாங்கிடுவோமாடா, கலேடியம் மேஜிக்கு, சரியா? அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸா வந்தது, அதெல்லாம் நம்மளோட வேர்ட்ஸ்டா. இப்போ
தமிழச்சி கார்டன்ல பண்ண போறேன் கூடிய சீக்கிரமே. சரியா, அது வந்து தமிழச்சி கார்டன் தான் இனிஷியேட் பண்றேன் கார்டனிங். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சீட் க்ரோன் அடினியம் பிளான்ட் கேலரின்னு யாருமே இது வரைக்கும் யூடியூப்ல சொல்லி எல்லாம் அது பண்ணதில்ல. என்னன்னு என்னன்னு சீட் க்ரோன் அடினியம் பிளான்ட் கேலரினா போட்டோம், நம்மளை பார்த்து நாலு பேர் இது பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான் போங்க. சாமி சரி, அவ்வளோவா நல்லா இல்லை சாமி, இதை இது பண்ணு இன்னும் கொஞ்சம். ஏய் நாங்கள் பாரு செம்மையாக இருக்கு. டிக்கி வச்சாச்சு பாங்க, கல 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 கல. ஆனால் எங்க நான் வந்தவொடனே ஸ்டக்காகி நின்றுது, எனக்கு இது மேலே ஒரு இதாக இருக்குது, ஆசையாக இருக்குதுங்க பாருங்க. மாமா ஒரு பாட்டை எடுத்து விடுங்க மாமா. அந்த அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இங்கே போடுறேன் இந்த கருவாச்சியை உள்ளே போடுறோம். ஐயோ வேற ஆமாங்க, ஒரு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்களேன். வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு பாடுங்க பாடுங்க பாடுங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாடை மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம் வழிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தளா. என்ன அப்படியே ப்ளீஸ் லிரிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு பாடுங்களேன். ஆமா ஆமா, இன்னொரு ஒரே ஒரு பட்டு மாமா, ஒரே ஒரு பட்டு மாமா, ப்ளீஸ். இது உண்மையிலே இது ரொம்ப க்யூட்டு. என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி பழைய காலத்து பாட்டு தான் ரொம்ப பிடிக்குங்க. சுச்சோ இது என்ன கலருடாது டே, இது யாருக்குன்னே தெரியலையடா. ஆக்சுவலி இந்த ரெட் கலர் கொத்து குத்தா பூக்குறதுன்னு சொல்லி சொன்னமே, அதில் உள்ளதவங்க இது என்னங்கடா ஆச்சரியப்படுத்துறீங்கடா டே, என்னங்கடா நீங்க. மாமா பாடுங்க இங்க பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். சே வேற லெவலுங்க அது. என் கல்லறையின் மீது எழுதுங்கள். என்ன எழுதுங்கள்? இது பாருங்க இது அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு மாமா. இன்னொரு மனசுல வச்சுக்கோங்க, நான் ஆன்ட்டி அப்படின்னா நீங்க அங்கிள். யா டெஃபினெட்லி 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 ஷூர் ஷூர். சம சம குட்டி, அம்மா ஆன்ட்டியா அப்பா அங்கிளா? ஓகே வாடா. ஆ அப்புறம் நீ அம்மா அது அப்பா அதா ஆன்ட்டி புடிங்கி ஜாண்டி ஆன்ட்டி புடிங்கி ஜாண்டி மோடா. நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து பால்சம் சீட்ஸ் இருக்கிறது, என்னோட சீட் குண்ட் பிளான்ஸ் தமிழ்ச்சி கார்டன் அதானே தம்பி நல்லா இருக்கும். அம்மா ஆன்ட்டிங்கிறது நல்லா இருக்காடா. ஆன்ட்டி தமிழ்ச்சி கார்டன் ஹவ் இஸ் இட் சூப்பர். காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் வந்து என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடுறாங்க, தெரியுமா இல்லையா? காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் வந்து நொக்கான்னு கூப்பிடுறத விட அக்கான்னு கூப்பிடுறத விட என்னை வந்து ஆன்ட்டின்னு கூப்பிடுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், தெரியுமா இல்லையா? அது நல்லா இருக்கு. சரி தங்கங்களா, இன்றைக்கி ஏதோ ஒரு இதில் வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு வந்து இப்படி நம்ம வீடியோ இன்றைக்கி ஆன்டியில் கொண்டு வந்து நானே என்னையவே இது பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நான் மூன்று நினைக்கும் தெய்வம் மூன்று நினைக்கும் அதுதான் இது. சரி இதை வந்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் பார்ட் 2 சண்டே என்ஜாய் பண்ணுங்கள்.